ஹாய் யூஎஸ், வெல்கம் டு ஓம் சாரி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேனுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் தென்னந்தோப்பு, பக்காவான சூப்பரான 1 ஏக்கர், ஒரே ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. கிணறு, ஃப்ரீபி சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கோயில்பாளையம்லேருந்து கிழக்கு சைடு, கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம், கிணத்துக்கள்லேருந்தும் பக்கம், பொள்ளாச்சிலேருந்தும் பக்கம்ங்க. எதில் எந்த சைடு வந்தாலும் ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம். இந்த தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, கிணத்துல தண்ணி வந்து மேலாப்பில் இருக்குது. கிணறு வந்து நீங்கள் கவர் பண்ணி நினைக்க வேணாம், கிணறுல வந்து தண்ணி ரொம்ப மேலாப்பில் இருக்குது உங்களுக்கு. தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து ரோட்டு மேலே இந்த லேண்ட் இருக்குது, ரெண்டு சைடு ரோடு பேஸ் வருது இந்த லேண்டுக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸு கிட்டத்தட்ட தார் ரோடு பேஸ் மட்டும் ஒரு 500 to 600 அடி, ஒரு ஏக்கருக்கு ஒரு 500 அடி கண்டிப்பாக கெட்டியாக வருங்க. ஃபுல் ரோடு பேஸ் இருக்குது. ரீசேலர் கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 25 சென்ட்டாக பிரித்து விற்கலாம். இப்போ டைரெக்டாக லேண்ட் ஓனர் சேல் பண்ணுறாரு, டைரெக்டாக தான் சேல் பண்ணுறாரு, 1 ஏக்கர் டைரெக்டாக கொடுத்துருவார். ரீசேல் பண்ணுற பர்பஸுக்கு யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் கூட இந்த லேண்டை வாங்கி நீங்கள் டிவிஷனாக சப்டிவிஷன் பண்ணி 25 சென்ட்டாக கூட 4 லேண்டாக நீங்கள் பிரித்து விற்கலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்காகட்டும், மற்ற எந்த ஒரு பர்பஸ்க்காக இருந்தாலும் சூப்பர் லேண்டுங்க. நல்ல லேண்டு தான் ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குது. இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு யார் பார்த்தாலும் நேரில் விசிட் பண்ணிவிட்டு பார்த்து முடிக்கணும்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு லேண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சுத்தமான செம்மன் காடு, மெயின் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. சிட்டி லிமிட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு, 2 கிலோமீட்டர் வந்துங்கிறத மேக்ஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். சிட்டி லிமிட்லேருந்துமே அவ்வளோதான் வரும், மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் அவ்வளோதான் வரும். லேண்டு வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் தண்ணி எடுத்துக்கலாம். கிணத்துல வாரத்தில் நீங்கள் ஒரு 3 நாள் தண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்கிற சூப்பரான காப்பு மரங்கள் தான். இதில் ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ரோடு பேஸ் கிடச்சிருது. ரோடு பேஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, டபுள் சைட் ரோடு பேஸ் கிடச்சிருது. அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லணுங்க. அதுபோக இந்த 1 ஏக்கர்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த 1 ஏக்கரை தவிர்த்து ஒரு 90 சென்ட் நம்மகிட்ட இருக்குது, 1 ஏக்கர் 30 சென்ட் நம்மகிட்ட இருக்குது. 90 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சரூவா சொல்கிறாங்க. 1 ஏக்கர் 30 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85 லட்சரூவா சொல்கிறாங்க, கம்மியூனி பேசிக்கலாம். அதுபோக இன்னொரு 2 ஏக்கர் இருக்குது, அது உங்களுக்கு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சரூவா சொல்கிறாங்க, கம்மியூனி பேசிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 ஏக்கர் இருக்குது, ஏக்கர் 55 ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ஒரு 55 ஒரு 1 or 2 கம்மி பண்ணி பேசிக்கலாம். பொள்ளாச்சி மெயின் ஏரியாலேயே இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய லேண்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஏதோ ஒன்று நீங்கள் ஃபைனல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல லேண்ட் இருக்குது. ஒரு 50 to 70-80 வரைக்கும் பட்ஜெட் இருந்தால் 1 to 1.5, 1-20 அந்த மாதிரி நிறைய லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க, பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக ஓம் சாய் வீடியோவில் இப்போ போயிட்டுருக்கிற இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னா, லேண்ட் ஓனரு 60 லட்சரூவா கோட் பண்ணுறாரு. 60 லட்சரூவா ஃபைனல் கிடையாது, அதுலேருந்து நம்ம கம்யூனி பேசி வாங்கிக்கலாம். ரொம்ப பக்கமாக இருக்குது, 1 ஏக்கரு ஃபுல் ரோடு பேஸு, மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இருக்குது. முடிவு பண்ணிட்டு வாங்க.